ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம சி ப்ளஸ் ப்ளஸில் மல்டி டைமென்ஷனல் ஆரே அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ மல்டி டைமென்ஷனல் ஆரே அப்படிங்கிறத கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ இதை நான் தெளிவாக விளக்குறேன். உங்களுக்கு இதில் பற்றி புரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜஸ்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ அந்த மல்டி டைமென்ஷனல் ஆரேவை நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, சிங்கிள் டைமென்ஷனல் ஆரேன்னு என்ன பண்ணுவோம், ஒரு டேட்டா டைப்புக்குள்ளே வேரியபிள் அசைன் பண்ணும்போது வித்தின் செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம எத்தனை அரேஸ் தேவையோ அத்தனை அரேஸ் நம்பர்ஸை நம்ம கொடுப்போம். ஆனால் இங்கே மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னா என்ன அப்படின்னா அதுவும் இதுவும் டிஃபரன்ஸ். ஸோ அதையும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணோம்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போது இந்த இடத்துல என்ன பாருங்கள், நான் இன்டீஜர் ஏவில் டேட்டா டைப்பில் ஒரு ஏங்கிற வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 2 கொடுத்துருக்கேன், செகண்ட் 5 கொடுத்துருக்கேன். இந்த 2 எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் அப்படிங்கிறது என்ன, இப்போது இது ஒரு ரோ, இது ஒரு ரோ, இது ஒரு ரோ. ஸோ நான் இப்போ எக்ஸலில் நான் போட்டிருக்கேன், அதை காமிக்கிறேன். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரோ, இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுனா நம்பர் ஆஃப் ரோஸ், இது 5. ஸோ இதில் 5 வேல்யூஸ் இருக்கு. 5ங்கிறது இஸ் அ காலம். எத்தனை காலம் இருக்குது, 1. இது மேலேன்னு பாருங்கள், 1வது காலம், 2வது காலம், 3வது காலம், 4வது காலம், 5வது காலம். ஸோ அப்போ நம்மகிட்ட 2 ரோ இருக்குது, இது ஒரு ரோ ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ. இப்போ எப்போதுமே இன்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0 1 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ இதை 0 ரோஸ் ஃபஸ்ட் ரோஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கும்போது 0 காலம், 1வது காலம், 2வது காலம், 3வது காலம், 4வது காலம், அதாவது 0 இன்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் எனக்கு வந்து இப்போ இந்த இடத்துல நான் 0 போட்டுட்டு இந்த இடத்துல நான் 1 கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், அப்போ எனக்கு என்ன பிரிண்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் நான் அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை என்ன பண்ண, நான் கமாண்டில் டிசேபிள் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் இப்போ எனக்கு cout a 0 1. ஸோ இப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 0 ரோ, அதாவது இன்டெக்ஸ் பேஸ் படி நம்ம இதில் வேணால் 1வது ரோ, 2வது ரோன்னு சொல்லலாம். ஆனால் இன்டெக்ஸ் பேஸ் படி இது 0 1 அர்த்தம். இது 0 ரோஸ், இது 1வது ரோஸ். அப்போ என்ன, எதிலோடைய ரோஸோட வேல்யூ கேட்டிருக்கோம், 0 ஃபஸ்ட் ரோவோட வேல்யூ கேட்டிருக்கோம். செகண்ட் எதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம், 1வது காலமில் உள்ளதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். 1வது காலம்னு என்ன, இன்டெக்ஸ் பேஸ் படி 0 1. அப்போது 20 அப்படிங்கிறது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் F11 ப்ரெஸ் பண்ணுறேன், இப்போ இருக்க நமக்கு 20 பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா 0 இன்டெக்ஸுக்கும் நமக்கு இந்த காலமுக்கும் நான் என்ன பண்ணுவோம், நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கீங்க. இந்த இடத்துல 0னா மீனிங் திஸ் இஸ் அ இன்டெக்ஸ், ஃபஸ்ட்டு இன்டெக்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல 1 கொடுத்தா இந்த ரோவை மென்ஷன் பண்ணும், 0 கொடுத்தா ஃபஸ்ட்டு ரோவை மென்ஷன் பண்ணும். இந்த இடத்துல நம்ம 0 கொடுத்தோம்னா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு வேல்யூவை நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ பாருங்கள், இப்போ F11 ப்ரெஸ் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ரோவில் பிரிண்ட் பண்ணுது. இப்போ இந்த எக்ஸலில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள், இப்போது சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு ரோ, செகண்ட் ரோ. ஆனால் இன்டெக்ஸ் படி இதை இன்டெக்ஸ் எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுது, இதை இன்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0 1 மென்ஷன் பண்ணுது. இதுவே இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்டெக்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணுது, இன்டெக்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணுது, 0 1 2 3 4 மென்ஷன் பண்ணுது. இப்போ எனக்கு இப்போ நான் வந்து 0,3 கொடுக்குறேன் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல 4. அப்போ 4ங்கிறதுல என்ன வேல்யூ இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ 0 3 ஃபஸ்ட்டு ரோவில் 4வதாக என்ன இருக்குது நமக்கு, 1 2 3 4, சாரி 0 1 2 3 4. இப்போ 200 இருக்குது. அப்போ நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும், 200 பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், 4 கொடுக்குறேன், நமக்கு 200 பிரிண்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ இன்டெக்ஸ். ஸோ இன்டெக்ஸை நம்ம தெளிவாக பிரிஞ்சோம். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த சிம்பிள் கேம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா நிறையா ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மல்டி டைமென்ஷனல் ஆரேவே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஸ்னேக் கேம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்ம
இப்போ ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸியஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்டி டைமென்ஷனல் ஆரே வச்சு நம்ம ஈஸியாக பவுண்ட்ரி வால்ஸை நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலன்னா திரும்ப அந்த வீடியோவை பாருங்கள். அப்படி புரியலை, இன்னும் கிளியர் ஆகலை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், நான் இன்ட்டுன்னு கொடுத்துட்டு ஐ ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்கேன். ஐ லெஸ் தன் ஈக்குவல் டு ஒன்று. அப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ண, எனக்கு ப்ரிண்ட் ஆகும் அந்த ஃபார் லூப்பு 0 1 சொல்லிவிட்டு 2 times ப்ரிண்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணியிருக்கேன் நான், இந்த ஐயோட வேல்யூவை இங்கே எதில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவில் கொடுத்துருக்கேன். அடுத்து இப்போ இது இது இதோட வேலை என்ன அப்படின்னு, ஃபஸ்ட்டு ஃபாரோட வேலை என்ன அப்படின்னா, இப்போது இந்த ஃபாரோட வேலை இந்த லூப்புக்குள்ளே, அதாவது வித்தின் கர்லி பிரேசஸ்க்குள்ளே உள்ள ஸ்டேட்மெண்ட்டை 2 times ப்ரிண்ட் பண்ண சொல்லணும் அப்படிங்கிறது தான் இதோடைய கண்டிஷன்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுது, இது வந்து இந்த இந்த ஃபார் என்ன பண்ணும், 2 times ப்ரிண்ட் பண்ணும் அதை, இந்த இந்த லூப்பை. இந்த லூப்பு 2 times எதெல்லாம் ப்ரிண்ட் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். இந்த லூப் என்ன பண்ணுதுன்னா 0 1 2 3 4 அப்படின்ட்டு 5 times வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூப் ரன் ஆகும். இந்த லூப் என்ன பண்ணும், இந்த லூப்புக்குள்ளே உள்ள இதை வந்து என்ன பண்ணும், நமக்கு 5 times ப்ரிண்ட் ஆகும். ஸோ அப்போது 5 times ப்ரிண்ட் ஆகும்போது ஐ வந்து 2 times ப்ரிண்ட் ஆகுது, இது வந்து நமக்கு 5 times ப்ரிண்ட் ஆகுது. அப்போ ஐ வந்து 2 times ப்ரிண்ட் ஆகும், ஃபஸ்ட்டு 5 times ப்ரிண்ட் ஆகும்பொழுது இது லூப் ரன் ஆகும்பொழுது ஃபஸ்ட்டு ரோவில் உள்ளதை ப்ரிண்ட் பண்ணும். செகண்ட் நமக்கு லூப் ரன் ஆகும்பொழுது என்ன பண்ணும், செகண்ட் ரோவில் உள்ளது. ஸோ அப்போது இந்த லூப் என்ன பண்ணுதுன்னா இந்த ஒரு ஒரு ரோவை 5 times ப்ரிண்ட் பண்ணுது, இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 2 times ப்ரிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ எப்படி நமக்கு வேல்யூ வருது பாருங்கள். F11 ப்ரெஸ் பண்ணுறேன், எங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த லூப்பு 2 times ப்ரிண்ட், ஃபஸ்ட்டு டைம் இந்த லூப் ரன் ஆனவுடனே இந்த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த லூப் என்ன பண்ணும், 1 to 5 0 to 4 உள்ள இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிண்ட் பண்ணும். ஸோ இஸ் எகென் என்ன பண்ணும் அப்படின்னா, செகண்ட் டைம் இந்த லூப்பு ரன் ஆகும்பொழுது இந்த லூப்பு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், 5 times ப்ரிண்ட் பண்ணும். அது என்ன பண்ணுதுன்னா செகண்ட் காலமில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டை ப்ரிண்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம போட்டிருக்கிற ப்ரோக்ராமுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ இது உங்களுக்கு நான் தெளிவாக விளக்கியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை என்னுடைய மொபைலுக்கு சாட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதை கிளியராக தெளிவுபடுத்துகிறேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.